வர பிப்ரவரி 28ஆம் தேதி சென்னையில் நடக்க இருக்கிற பிளாக்ஷிப் டிஜிட்டல் அவார்ட்ஸ் 2021 நேர்ல பார்க்கணுமா? உங்களுக்கான டிக்கெட்ஸ் பெற பிஎஸ் வேலி ஆப்ல உங்களுக்கு பிடிச்ச வீடியோ எது அண்ட் எதனால அந்த வீடியோ பிடிக்கும்ன்ற காரணத்தையும் 7305887667 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப்ல சொல்லுங்க. பிளாக்ஷிப் டிஜிட்டல் அவார்ட்ஸோட டிக்கெட்ஸ் வெல்லுங்க. யூடியூபில் அடுத்த எபிசோடுக்காக காத்திருப்பது உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பிஎஸ் வேலி ஆப்பில் 10 எபிசோட்களை ஒன்றாக பார்ப்பது நன்மை விளைவிக்கும். கல்லூரி சாலை பிரசன்டட் பை லட்சுமி கிருஷ்ணா நேச்சுரல்ஸ், பவர்ட் பை ஞானமணி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நாமக்கல், அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் ஃபேண்டாஸ்டிக் ஜெயசந்திரன் அண்ட் லன் ஹேக்கிங் வித் சிவிதரன். மென் அண்ட் விமன் ரெண்டு பேருக்குமே இருக்க காமனான ஒரு விஷயம் ஹேர் ஃபால். ஸ்ட்ரெஸ்னால வர டார்க் சர்க்கிள்ஸ், பிம்பிள்ஸ், மென்ஸ் கிளஸ் பியர்ட் க்ரோத், இது எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன் நம்ம லட்சுமி கிருஷ்ணா நேச்சுரல்ஸ். 500 பிளஸ் ஸ்கின் அண்ட் ஹேர் ப்ராடக்ட் இங்க கிட்ட இருக்கு. ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, மறக்காம போய் பாருங்க. நம்ம ஞானமணி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில எல்லா ஃபேக்கல்டிஸ்க்கும் அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டியா 15-20 ஸ்டூடெண்ட்ஸ் அலர்ட் பண்றாங்க. இதனால அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கேர் பண்ற ப்ராப்ளம்ஸ் என்னென்ன செஞ்சா கரெக்டா இருக்கும் அப்படின்றத இண்டிவிஜுவலா கேர் பண்ணிக்க முடியுது. இதனால அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டடிஸும் சரி கரியரும் சரி ஈஸியா ஜெயிக்க முடியுது. ஸோ உங்களோட சாய்ஸ் நம்ம ஞானமணி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியா இருக்கட்டும். Fantastic Jayachandran Pallikaranai மற்றும் Jayachandran Textiles ரங்கநாதன் தெரு. ஒவ்வொரு நியூ இயர்க்குமே நம்ம புதுசா ஏதாவது கத்துக்கணும்னு ஆசைப்படுவோம். இந்த நியூ இயர்க்கு நீங்க ஹேக்கிங் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா லேர்ன் ஹேக்கிங் வித் சிவிதரன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்க, ஹேக்கிங் கத்துக்கோங்க. பிச்சு நல்லா இருக்கு, இங்கே வரலாம் போடு. ஏய், உங்ககிட்ட வம்பு எடுக்கிறேன்னா வேலை எல்லாம் வம்பு எடுத்துட்டு இருக்குமா? நீ மட்டும் போயிட்டே இருக்க. டேய், என்னடா பிரச்சனை உங்களுக்கு? நீ தான்டா. ஏண்டா, என் ஃப்ரெண்டு லவ பிரிச்சு விட்டுட்டு நீ லவ் பண்ணிட்டு இருப்ப, அதை பார்த்து நாங்க பொத்திட்டு இருக்கணுமா? விளையாட ஆரம்பிச்சோம்னா வேற என்பிடா. தபர் சேவ குழந்தை, உனக்கு அவனுக்கு பிரச்சனை தெரியும். தேவையில்லாம சி சிவில் பிரச்சனைய மெக்கானிக் சிவில் ஆக்காத. டேய் போங்கடா, இல்ல மெக்கு ஃபுல்லா இருக்கிறவன் கிளம்புடா. டேய் விடுறா, சிம்போசிட்ல பாத்துக்கலாம். பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். அடிங் படா, ஏய் போயிடு. ஏய் தேங்க்ஸ் மச்சான். கிட்ட வந்த அப்புறம் தான் தெரிஞ்சு யாரா இருந்தாலும் வந்திருப்போம். பின்ன மூணு பேர் சேர்ந்து ஒருத்தரும் அம்பலத்துட்டு இருக்கானுங்க. அது மட்டும் இல்ல, நீ என்னைக்கா இருந்தாலும் மறுபடியும் எங்க கேங்கு தான் வரணும். அவமான நம்பிக்கை இருக்கு, எப்படி கழட்டு விட்டு போயிடுவா. அப்புறம் நாளைக்கு சிவில் பசங்க தான் நம்ம கேங் பண்ண அடிச்சு கூடாதுல. நல்லா பேச்சு பேசுறீங்க. நான் லவ் பண்ண தப்புனா நீங்க பேசுற அதை விட தப்பா இருக்கடா. நாங்க தப்பாவே இருந்திருப்போம். ஃபர்ஸ்ட் முதல்ல குத்துறவனால தப்பு சரின்னு பேசலாமா? விட்றா, எனக்கு நம்பிக்கை இருக்கு அவன் பிரேக்அப் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட தான் வருவான். வா போலாம் பாட. DY பார் DX பை எப்பா பேசாதீங்கப்பா, கிளாஸ் கவனிங்கப்பா. DY பார் DX திவ்யா, 3Y ஸ்கொயர் பிளஸ் 3X ஈக்குவல் டு சாரி அபி மைனஸ் X2 பிளஸ் 3Y. டோன்ட் மேக் நாய்ஸ், எத்தனை தடவை சொல்றது, இங்க கவனிங்கப்பா. DY பார் DX இங்க மேல பெருக்கல் இருந்தது இல்லையா, கீழே வரும்போது அது வகுத்தலாம் மாறிடுது. X2 பிளஸ் 3Y பார் 3Y2 பிளஸ் 3X. ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்க கடைசியா மனசுல வச்சுட்டீங்கன்னா மேட்சுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏப்பா சொல்லிக்கிட்டே இருக்கேன், யாருக்குமே பாடத்தை கவனிக்கிற அவசியமே இல்லை. நான் வேணா போயிட்டுமா? எங்க அப்பா அம்மா வழிச்சல கொடுக்கற காசை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு பீச கட்டுவேன்.
அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக காசை கணக்கு பண்ண ஆரம்பிச்சுதான் மேக்ஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனா நீ எடுக்கிற மேக்ஸ் எங்களுக்கு பிடிக்கலையே. பிடிக்கலடா வெளியே ஓட நாயே. கண்டுபிடிச்சேன்னு வைய தொலைச்சு விடுவேன் பாத்துக்க. தொலைக்கிறதுக்கு எல்லாம் மீறி போறடா. சரி விடுடி, இதெல்லாம் லவ் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சு இருக்கணும். இப்ப யோசிச்சு என்ன பண்றது? அபி என்பி, அபி ஒரு நிமிஷம் இல்ல, அபி உன்ட்ட பேசணும். அபி நான் பண்ணது தப்புதான் இல்லைன்னு சொல்ல, நேத்தியே உன்ட்டு உண்மையை சொல்லியிருக்கணும். ஆனா அவனுங்க ஒரு பக்கம் நீ ஒரு பக்கம்னு என்னால சத்தியமா முடியல அபி. அவனுங்க தான் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். நீயுமா அன்னைக்கு நடந்ததை நினைச்சு எனக்கு மேல ஒரு கோபமும் இல்லை. இன்னைக்கு காலம் அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? என்ன பண்ண போறேன்? டடா டடா மாப்ள, சட்டை எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு மச்சான். ஏய் மச்சான், சட்டை எப்படி இருக்கு? பிராண்டட்ரா பூஸ். ஏய் ஏய் அபி, நீ எதுக்கு இந்த ஷர்ட் போட்டுருக்க? என்பி தாமா கொடுத்தான், அவனுக்கு இந்த கலர் பிடிக்கலையாமே. எனக்கு கூட அந்த கலர் பிடிக்கல, ஆனா நட்பு பாசமா கொடுத்தா வாங்கி போட்டுக்கணுமா இல்லையா? அது இல்லாம எல்லாரும் நல்லா இருக்குன்னு வேற சொல்லிட்டாங்களா? என்பியோட சட்டையா இருந்தா என்ன, என்னோட சட்டையா இருந்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். இங்க நீ சொல்லு, எப்படி இருக்கு சட்டை? நல்லா இருக்கா? அழகா இருக்கனா? கியூட்டா? ஏய் சொல்லிட்டு போ. ஏய் ஏய் நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏறி என்பி, நான் தான் தேவையில்லாம உன் லைஃப்ல வந்துட்டேன். ஷர்ட்டை நான் கொடுக்கல. எனக்கு தெரியும், ஆனா நீ இப்படி அவங்க ஹர்ட் பண்றத பாத்துட்டு சும்மாவே இருக்க, அது எனக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு. சரி நீ கிளாஸ்க்கு போ, நம்ம ஈவினிங் மீட் பண்ணலாம். நீ எதுவும் போட்டு குழப்பிக்காத, நான் அவங்ககிட்ட பேசுறேன். என்னால எவ்வளவு நாள் பொறுமையா இருக்க முடியும் எனக்கு தெரியல. பாப்போம். என்னடா இங்க பண்ணிட்டு இருக்க? சார் என்ன பண்ணிட்டு இருக்க? பாத்ரூம்ல என்ன விளையாட பண்ணிட்டு இருக்க? பாத்ரூம் போ. என்னது அது? என்ன பின்னாடி ஏதோ மறைச்சு வச்சிருக்க? கம் ஹியர். வாட் இஸ் திஸ்? ஷோ இட், ஷோ இட். கேமரா! ஹேய், பாத்ரூம்ல கேமராக்கு என்ன வேலை? சார் நோ சார், நான் அகிரா குரோசா ஃபேன் சார. அதான் ஆங்கிள் நல்லா இருக்குமேனு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஃபில்ம் எடுக்கலாம் சார். பாத்ரூம்ல கேமரா வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கியா? ஜென்ஸ் ஸ்டைல்ல இந்த வேலை பண்றவ, இன்னும் லேடி ஸ்டைல்ல என்ன வேணும் பண்ணுவா? வா வா பிரின்சிபல் ரூமுக்கு. கம் 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 கம். இன்ஜினியரிங் படிக்க வந்தியா? ஷார்ட் ஃபிலிம் எடுக்க வந்தியா? ஷார்ட் ஃபிலிம் கௌதம் அண்ணா நீ? இவெல்லாம் படம் எடுக்க ஆரம்பிச்சா நம்ம நிலைமையை யோசிச்சு பாரு. இது கூட பரவாயில்ல, நம்ம லேபுக்கு பின்னாடி இருக்கிற மரத்தடியில பொறுமையா போய் உட்காரலான்னு போனேன் மச்சான். உட்காரதுக்கு முன்னாடி திடீர்னு ஏதோ ஒரு ஸ்மெல்லு. என்னடா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா சிகரெட் ஸ்மெல்லு. என்னடா யாருமே இல்ல, எப்படி ஸ்மெல் வருதுன்னு சுத்தி சுத்தி பாக்குறேன். கீழே அவ்வளோ பீடி கிடக்கு மச்சான். காலேஜ் படிச்சுட்டு பீடி எல்லாம் குடிக்கிறானுங்க. ஒரு ஒரு கிழமை ஒரு ஒரு ரகமா சுத்துறானுங்க மச்சான். அவன் லவ் எல்லாம் இனிமே. ஏய் என்ன சட்டையெல்லாம் தூக்கி வெளியே வச்சு வச்சிருக்க? நான் கொழுப்பா? என்னடா குட்டி, உன் சட்டை வேற என் சட்டை வேறையா? எல்லாம் ஒண்ணுதானே? என்ன உன் சட்டை வேற என் சட்டை? நீ சொன்னாலும் சொல்லாட்டி ரூம் மட்டும் தான் போறேன். பேக் பண்ணிட்டு இருக்க தெரியல. இங்க பாரு, அவனுக்காக ஃபீல் பண்றதா உன் அவ்வளவுதான். அவனே லவ் பண்ணி கண்முனு திரும்ப நடந்துகிட்டு இருக்கான். அவனுக்கு போய் விடு மாப்ள, பேசிக்கலாம் விடு. நம்ம கிட்ட
வாங்க ப்ரோ, நீங்க வருவேல்னு சொன்னா அதான் உங்க பிளேஸ். நல்லா சாஸ்தாங்கமா படுத்துக்கோங்க. செமினாருக்கு நேம் கொடுத்துருக்கான் ஹேக்கிங் கான்செப்ட். ஸ்ட்ரோக் இன்ஜினை பற்றி செமினார் எடுக்க வேண்டியவன் அவ்வளோ இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஹேக்கிங் ப்ரோக்ராம்னு செமினார் எடுக்கிறானா? விடக்கூடாது. எந்த ரூமு? 24. என்பி இல்லைல்ல, கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். மெஸ்ஸில் சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ லேட்டாக தான் வருவான். சரி வா போவோம். என்னப்பா, நீங்க தான் என்பியோட புது ஃப்ரெண்ட்ஸா? என்னப்பா, நீங்க தான் என்பியோட பழைய ஃப்ரெண்ட்ஸா? இட்ஸ் ஓகே, மை நேம் இஸ் சிவக்கொழுந்து. சிவக்கொழுந்துங்கிற பேரு பவர்ஃபுல்லாவே இல்லையே, முடிஞ்சா மாத்திக்கோங்க. ஜி, நீ பேர் என்ன? உப்பிலி கிருஷ்ணன். கேஷவ நாராயணன், வெரி பவர்ஃபுல் நேம். இந்த பவர்ஃபுல் பீப்பிள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கடா. ஏய், ஸ்கோர் பண்றாங்கடா கேஷவ், இறா பாத்துக்கோ. சரி, அப்புறம் செமினார் ரெடி பண்றீங்க போல. என்ன டாபிக்? இந்த லேப்டாப் புரிஞ்சா நீயே பாத்துக்கோ. ஓ, ஹேக்கிங்கா? நல்ல கான்செப்ட். உப்பிலி கிருஷ்ணன்னா சும்மாவா? சரி, என்பி லெவல் எப்படி போயிட்டு இருக்கு? அவதான் ஒரே சண்டை போட்டுட்டே இருக்காளாமே. என்பி நைட்டு ஃபுல்லா கால் பண்ணா எடுக்கல, தூங்கிட்டான். போறோம் சட்டப்பட்டு பிரேக்அப் பண்ணிட்டு வா வரேன்டா பார்த்தா டேய் கேஷவ நாராயணன். ஹே, எல்லாம் ஒன்றே தாண்டா. டே என்பி, பிபிடி ரெடி பண்ணிட்டேன், எக்ஸ்பிளைன் பண்ணிடுறவா? இல்லைடா, மைண்ட் சரியில்லை, நாளைக்கு பார்த்துக்கிறேன். ஆ, சரிடா. ஸ்டடி மெட்டீரியலாப்பா? ஐயோ சார், அது ஓபன் பண்ணிராதீங்க. பிபின் ஒரு ஃபோல்டர், அதை ஓபன் பண்ணுங்க. ஐயோ, ஹேக்கிங்கோட பேசிக் பிரின்சிபல்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்லா ப்ரோக்ராம்லேயும் ஒரு மிஸ்டேக் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அதை எவ்வளோ சீக்கிரம் ரெக்டிஃபை பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது. இல்லைனா அதை ஈஸியாக மற்றவங்க மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ மிஸ்டேக்ஸை மன்னித்து, சாரி, மிஸ்டேக்ஸை டிடெக்ட் பண்ணி அதை சீக்கிரமாக ரெக்டிஃபை பண்ணிட்டா எல்லாருக்குமே நல்லது.
அப்புறம் ஹேக்கிங்கோட மற்ற பிரின்சிபல்ஸ்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. At last, NP will conclude the presentation. Thank you, everyone. And also, thanks for these legends. You will na iniki technology ulu develop aayirukku. அபி அபி ஒரு நிமிஷம் நில்லு. அவனுக்கு பண்ணுற தப்புக்கு ஏமால கோப்பட்டா நான் என்ன பண்ணுறது? அபி திரும்ப ஒரு செகண்ட். என்ன நான் கூட அவங்கள என்னமோ நினைச்சேன். சரியான காமெடி பீஸா இருக்காங்க. இவங்களுக்கு பயந்துதான் என்கிட்ட பயந்து பயந்து பேசிட்டு இருந்தியா? நானே அவங்க கிட்ட பேசுறேன். அவனுங்க ஒரு மாதிரி. டேய் அண்ணா பார்த்தனே, கூட்டிட்டு வா. எதுவா இருந்தாலும் பேசினா சரியாயிடும். இன்னைக்கு இவனையும் கேன்டீன்ல மீட் பண்ணலாம். ஆ போலாமா? அபி கண்டிப்பா பேசிதான் அவனுமா. பேசி என்னன்னு முடிவு கட்டிடலாம் என்பி. சரி நாங்க சாப்பிட போறோம், நீயும் போய் சாப்பிடு. பை. எதுக்கு இப்ப சிரிச்சுக்கிட்டு இருக்க? இல்ல ஒண்ணும் இல்ல, நீங்க செமினார்ல பண்ண விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப எதுக்கு எங்கிட்ட பேசணும் சொன்ன? டேரக்டா விஷயத்தை சொல்லு. நமக்குள்ள எதுக்கு கோல்ட் வார்? எப்படி இருந்தாலும் லைஃப்ல நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கணும்ல. அம்மா யார் நீ? உனக்கு எங்களுக்கு என்ன பிரச்சனை? டேய் டேய், நீ அமைதியா இருப்பன்னு சொன்னதுனால தான் வந்தோம். அமைதியா இரு. நீ சொல்லு யார் நீ? இல்ல சும்மா தெரிஞ்சுக்க தான் கேக்குறேன், சொல்லு. நான் அபிநயா, என்பியோட கேர்ள் ஃப்ரெண்ட். என்பி உனக்கு பிடிக்கும், பின்னாடி அலைஞ்சா உனக்கு கிட்ட இருந்து பிரிச்சு, அதெல்லாம் ஓகே. என்பியை விட்டுட்டு போக மாட்டேன்னு என்ன நினைச்சியோ? பொண்ணுங்கனால லவ் பண்ணிட்டு ஏமாத்திட்டு போறவங்க தானே? இல்ல அப்படி அப்படிலாம் இல்ல. பணக்கார ஃபேமிலியா நீ? இல்ல இந்த பணம் நிறைய இருந்தா டைம் பாஸ்க்கு வீடியோ கேம்ஸ் நெட்ஃபிளிக்ஸ் எல்லாம் பாத்துட்டு போர் அடிச்சா லவ் பண்ணுவாங்க, அதுவும் போர் அடிச்சா ஆள் மாத்துவாங்க. அதுக்கு தான் கேக்குறேன், சொல்லு அப்பா என்ன பண்றாரு? வா போலாம். ஹிரி என்பி, எது வந்தாலும் இன்னைக்கு பேசி முடிச்சிடலாம். அப்பா ஃபைனான்ஸ் பண்றாரு. ஓ சூப்பர். அப்போ கஷ்டம்னா என்னனே தெரியாதுல்ல, சும்மா உடல் உழைப்பே இல்லாம காசு வச்சே காசு சம்பாதிக்கிறது. அவன் எனக்கு ஒரு டவுட்டு, இப்படி எந்த வேலையுமே செய்யாம வட்டிக்கு விட்டு அடுத்தவங்களோட வயிற்றுச்சல சம்பாரிச்சு அதுல உட்காந்து சாப்பிடறதுக்கு உங்க அப்பாவுக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் கூசல. டேய் என்னடா பேசி பேசிக்கிட்டு இருக்க? இருப்பா, எதுவா இருந்தாலும் நிக்கே பேசி முடிச்சிருவோம். நீ சொல்லு கூசாத ஒரு மாதிரி உடம்பெல்லாம். எதுக்கு அப்பா பத்தி எல்லாம் பேசுறீங்க? அப்பா பத்தியா? நான் இன்னும் நிறைய யோசிச்சு வச்சிருக்கேன், அதுக்குள்ளதான் நீ அழுதுட்டியே. என்ன பண்றது என்பி, ஒரு லிமிட் இருக்கு. அப்பா பத்தி எல்லாம் பேசுறாங்க, இது வரைக்கும் நான் உங்ககிட்ட கேட்டது இல்லை, ஆனால் இப்போ கேட்குறேன். உனக்கு அவங்க முக்கியமா இல்லை நான் முக்கியமா? அவன் தான் எப்போ நீ தான் வேணும்னு வந்துட்டானே, அப்புறம் என்ன? இல்லைடா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ தான் முக்கியம் சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ சொல்கிறேன் எனக்கு நீங்கள் எப்போவுமே வேணாம், எனக்கு இவ தான் முக்கியம். கல்லூரி சாலையோட அடுத்த ரெண்டு எபிசோட்ஸும் இப்பயே பார்க்கணும்னா உடனே நம்ம பிஎஸ்வாலி ஆப்பை ப்ளே ஸ்டோர் இல்லைனா ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணி பார்த்து ரசிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கூட கோவா ட்ரிப் போகணுங்கிறது நிறைய பேருக்கு கனவாகவே இருக்கு, ஆனால் அதுக்கு பட்ஜெட் ஒரு பெரிய தடையாகவே இருக்கு. நம்ம ஏடிபி டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ்ல 3 நாள் பேக்கேஜஸ் ₹7,500 தராங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட எல்லா ட்ரிப்புக்கும் உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியே பண்ணி தராங்க. பிளாக் ஷிப் ஸ்பேஸ் கோவா அப்படின்ற கூப்பன் கூட யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸும் தராங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக கோவா ட்ரிப்போ என்ஜாய் பண்ணுமா? உடனே ஏடிபி டிராவல்ஸை புக் பண்ணுங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க.
விளம்பரங்கள் இடையூறாக இல்லாமல் இருக்க 99 ரூபாய்க்கு 2 விளம்பரங்களோடும் 199 ரூபாய்க்கு 1 விளம்பரத்தோடும் 365 ரூபாய்க்கு விளம்பரங்களே இல்லாமல் பிஎஸ்எல்ஏ ஆப்பில் வருடம் முழுவதும் உங்கள் வீடியோக்களை பார்த்து மகிழலாம். ஓடிடி வரலாற்றிலேயே முதல் முறையாக வருடத்திற்கு வெறும் 33 ரூபாய் மட்டுமே செலுத்தி 3 விளம்பரங்களுடன் வீடியோக்களை பார்த்து ரசிக்கலாம். கல்லூரி சாலை presented by லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல்ஸ் powered by ஞானமணி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நாமக்கல் அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் ஃபேண்டாஸ்டிக் ஜெயசந்திரன் அண்ட் லர்ன் ஹேக்கிங் வித் சிவிதரன் டிராவல் பார்ட்னர் A2B Tours and Travels.